ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாக்ஸோட ஓவர்வியூ பார்க்கலாம். ஆக்சுவலாக டாக்ஸோட ஓவர்வியூனா இந்த ஐபிசிஎஸ் சிலபஸில் என்ன படிக்க போகிறோம், டாக்ஸ் என்ற சப்ஜெக்ட்குள்ளே நம்ம என்ன படிக்க போகிறோம். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் வரானா, அந்த கிளைண்ட்டுக்கிட்டேருந்து அமௌண்ட்டை வாங்கி அவன் அவனோட அந்த கிளைண்ட் ஃபஸ்ட்டு ரெசிடெண்ட்டா நான் ரெசிடெண்ட்டா அப்படிங்கிறதுலேருந்து அவனோட இன்கம் டாக்ஸபிள் அப்ளிகபிலிட்டிஸ்குள்ளே வருமா, டாக்ஸபிள் ஆகுமா, ஸ்கோப் ஆஃப் டோட்டலுக்குள்ளே வருமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுலேருந்து அவன்கிட்ட அமௌண்ட், டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை கால்குலேட் பண்ணி அவன்கிட்ட அமௌண்ட் வாங்கி ஐடி டிபார்ட்மெண்ட் கிட்ட ஃபைல் பண்ணுறது வரைக்கும் ஃபுல்லாக ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம நிறைய சாப்டர்ஸில் செப்பரேட் செப்பரேட் சாப்டர்ஸில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளுங்க, ஒரு கிளைண்ட்டுக்கிட்டேருந்து அவனோட எவ்வளோ அமௌண்ட் அவனுக்கு டாக்ஸபிள் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நம்ம ஃபைல் பண்ணுறது வரைக்கும் உண்டான ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு இதில் பார்த்துருவோம். அண்ட் அது என்னென்ன சாப்டர்ஸில் எப்படிலாம் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேசிக் கான்செப்டுன்ற பேரில் வச்சுருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் பேசிக் கான்செப்ட்னா ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட மொத்தம் 10 சாப்டர்ஸ் இருக்குல்ல, இந்த 10 சாப்டர்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அதோட ரேட்ஸ் அண்ட் அப்ளிகபிலிட்டிஸ் அதெல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸாக பிரித்து ஒரு சின்ன ட்ரைலர் மாதிரி விட்டிருப்பாங்க. அண்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், அதாவது ஒரு பர்சன் வந்து ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட்டாக அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவனோட இன்கம் டாக்ஸபிள் ஆகுமா நான் டாக்ஸபிள் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பர்சன் நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் வரானா அவன் ரெசிடெண்டா அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவன் ரெசிடெண்டா இருந்தால் அதுக்கப்புறம் அவனுக்கான டாக்ஸபிலிட்டிஸ் அது வேறு மாதிரி ஒரு செட் ஆஃப் கால்குலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அவன் ஃபஸ்ட்டு ரெசிடெண்டா அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் த ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் அண்ட் த செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், அவனோட இன்கம் வந்து அப்ளிகபிள் ஆகுமா டாக்ஸபிள்குள்ளே வருமா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது. அண்ட் டோட்டல் இன்கம், டோட்டல் இன்கம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 5 heads ஆஃப் இன்கம் இருக்குது, சாலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி அண்ட் கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ், இந்த மாதிரி 5 headல இருந்தால் அவனுக்கு இன்கம் வரும், ரைட்டா? அந்த 5 headலேருந்து அவனுக்கு இன்கம் வர்றதை வந்துட்டு ஒரு 4th chapter வச்சுருப்பாங்க. சி, அது ஒரு சாப்டர் இவ்வளோதான், அது ஃபுல்லாக டேக்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக நான் கூட இப்படி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன், எப்படின்னா ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் படிச்சுட்டு அவன் ஃபுல்லாக முடிஞ்சுது அப்படின்னு இல்லை, அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது எப்படின்னா, அதாவது ஒரு பர்சனோட டோட்டல் இன்கம்குள்ள அதர் பர்சனோட இன்கம் வந்து இன்க்ளூட் ஆகும், அந்த மாதிரி என்னென்ன இன்கம்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்டட் இருக்குது, அண்டு டிடக்ஷன் இருக்குது, டேக்ஸ் பேபிள் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், அண்ட் அட்வான்ஸ் டேக்ஸ் இருக்குது, டிடிஎஸ் இருக்குது, அண்ட் ஃபைனலி டேக்ஸ் ஃபைனலைஸ் பண்ணி அதை நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோம். ஸோ இதுக்கு உண்டான எல்லா ப்ராசஸுமே நம்ம இந்த சிலபஸில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஜஸ்ட் நம்ம சிஏ ஐபிசிஎஸ் சிலபஸை நம்ம ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா, நம்மளால் ஒரு கிளைண்ட்டோட இன்கம்மை ஃபைனலைஸ் பண்ணி நம்மளாலே ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கல் திங்கிங்கோடு நம்ம இதை படித்தா போதும். அண்ட் இது ஒரு 2-page ஃபார்மெட்டுன்னு கூட வச்சுக்கலாம். இந்த ஃபார்மெட்டை வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம மெமரைஸ் பண்ண, ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா டாக்ஸை வந்துட்டு ஓரளவுக்கு நமக்கு புரியும். அது பெருசாக ஒன்றும் இல்லை, இல்லை கேல்குலேஷன் டாக்ஸில் கேல்குலேஷனு போட்டால் இந்த 2-page கேல்குலேஷனுக்குள்ளே தான் வரும். அண்ட் ஃபஸ்ட் வந்து ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் கண்டுபிடிக்க போகிறோம். சேலரிஸ், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிவி, கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ், இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒர்க்கிங் நோட் போடுற மாதிரி இருக்கும். இந்த பர்சன் சிம்பிளாக திங்க் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு சமயம் உங்களோட கிளைண்ட்டோட சம்மா நினச்சி பாருங்கள், ஈஸியாக அதை சால்வ் பண்ண முடியும். அண்ட் இது ஒரு ஒர்க்கிங் நோட் போட்டு நம்ம சேலரிஸ் வந்து எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு வரப்போகிற இன்கம்க்கு பேர் கிராஸ் டோட்டல் இன்கம்னு சொல்லுவாங்க. அந்த கிராஸ் டோட்டல் இன்கம்லேருந்து நம்மளுக்கு ஒரு சில டிடக்ஷன்ஸ் இருக்கும், அதாவது ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம அமௌண்ட் பே பண்ணிப்போம், அதை நம்ம டிடக்ட் பண்ணிக்கலாம், அதை டாக்ஸபிள்குள்ளே நம்ம கொண்டு வர தேவையில்லை, அதை நம்ம டிடக்ட் பண்ணிக்கிறோம். அது chapter 6A அப்படி இல்லைன்னா 80C சொல்லுவோம், 80 அப்படின்னு சொல்லுவோம். அந்த 80 செக்ஷனுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம டிடக்ட் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் இருக்கிறத தான் வந்துட்டு நம்ம டோட்டல் இன்கம்னு சொல்லுவோம். அதை ஃபுல்லாக நம்ம டோட்டல் இன்கம் அதை அப்படியே நம்ம டாக்ஸ் பே பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது. நடுவில் கிளப்பிங் ஆஃப் இன்கம் இருக்குது, செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்டு இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அண்ட் டாக்ஸ் லயபிலிட்டி ஃபைனலைஸ் பண்ண போகிறோம். டாக்ஸ் லயபிலிட்டி ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள், ஒரு 2-3 விஷயம் தான், சர்சார்ஜ் அண்ட் மார்ஜின் ரிலீஃப். சர்சார்ஜ் அண்ட் மார்ஜின் ரிலீஃப்க்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன், அது ஒரு கிராஸ் ஒர்க்கிங் மெத்தட் இருக்குது, அது போட்டால் ஈஸியாக இருக்கும். அண்ட் ரிபேட் இருக்குது,
ரிபேட்டோட எஜுகேஷனல் செஸ் இருக்குது. அதாவது சர்சார்ஜ்னால் பெருசாக ஒன்றும் இல்லை. அதாவது 50 lakhs இல்லைனா 1 crore மேலே போச்சுன்னா ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் வந்துட்டு டேக்ஸ் அடிஷ்னலாக லீவே பண்ணுவாங்க. இவன் 50,000த்துக்கு மேலே சம்பாதிக்கிறான், 50,001 ரூபாய் சம்பாதிச்சாலும் அந்த 1 ரூபாய்க்காகவும் அவன் அமௌண்ட் சேர்த்து பே பண்ணுவான். பட் ஆனால் அந்த டேக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ 51 லட்சம் சம்பாதிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 லட்ச ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் வந்துட்டு 145,000 அந்த மாதிரி வரும் சர்சார்ஜ் கல்குலேஷன்ஸ். அது வந்து இட்ஸ் நாட் ஃபேர்னா, அதை குறைக்கிறதுக்காக தான் மார்ஜ் ரிலீஃப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. மார்ஜ் ரிலீஃப் என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த அந்த 51 lakhs இருக்குன்னா அந்த 1 lakhsுக்கு உண்டான டேக்ஸ் மட்டும் கரெக்டாக நம்ம கல்குலேட் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் மார்ஜ் ரிலீஃப். அண்ட் ரிபேட்டுன்னு ஒன்று இருக்குது. ரிபேட்டுங்கிறது ஒரு 3,50,000க்கு அமௌண்ட் மேலே போச்சு, அமௌண்ட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவனுக்கு ஒரு 2,500 ஆர் 100% அந்த மாதிரி விச் எவர் இஸ் லெஸ் எடுத்துட்டு நம்ம போடுவோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அந்த வந்து நம்ம அந்த 2,500 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்துட்டு ரிபேட்டு. அண்ட் எஜுகேஷனல் செஸ் வந்துட்டு நம்ம கன்ஃபார்மாக எல்லோரும் பே பண்ணி ஆகணும். அது வந்து 4% இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்? அது வந்து செஸ் வந்துட்டு அது எல்லாருமே வந்துட்டு பே பண்ணி ஆகணும். ஸோ எவ்ரி கல்குலேஷன் செஸ் வந்து கன்ஃபார்மாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக வர்றது வந்து நெட் டேக்ஸ் லேபிலிட்டின்னு சொல்லுவோம். அதுலேருந்து அட்வான்ஸ் டேக்ஸை மைனஸ் பண்ணி டிடிஎஸை மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது டேக்ஸ் பேபிள் ஆர் ரீஃபண்ட். இதுதான் இந்த கால்குலேஷன் தான் ஃபுல்லாக டேக்ஸ்க்குள்ளே வரும். அண்ட் இந்த கால்குலேஷனில் ஏதோ ஒரு ஸ்டெப்பில் தான் ஒரு சில விஷயங்கள் ஆட் ஆகும், மைனஸ் ஆகும். ஸோ நம்ம இந்த 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 இதில் வந்துட்டு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு டேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டேக்ஸுங்கிறது இட் இஸ் சிம்பிள் திங். ஒரு கிளைண்ட்டோட இன்கம்மை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி அதை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது வரைக்கும் உண்டானது நம்ம தெளிவாக கற்றுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு டேக்ஸை பற்றின ஒரு ஓவர்வியூ கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆம் ஆல்சோ அண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.